ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து தொடர்ந்து நம்ம அப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். முந்தைய பதிவுகளெல்லாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருந்தது, அந்த மக்களினுடைய திறம், அவர்களுடைய வாழ்க்கை வளம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். அந்த நாட்டினுடைய சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க, ஆண் எப்படி இருந்தாங்க, பெண் எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு கொடைவுள்ளம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள், தெருக்கள் எப்படி இருந்தது, தெருக்களில் யார் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்திருந்தா, அந்த அங்காடி தெருக்கள் வந்து எப்படி இருந்தது, கோயில்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அகழ் எப்படி இருந்தது, கோட்டையினுடைய மதில் சுவர் எப்படி இருந்தது, அதில் காவல் காத்திருந்த அந்த வீரர்களுடைய திறம் எப்படி, கோட்டை எப்படி, கோட்டைக்குள்ள அந்த செல்வ வளம் எப்படி, அதுக்குள்ளே வாழ்ந்திருந்த மக்கள் எப்படி, அதை ஆண்டிருந்த சச்சந்தனாகிய மன்னன் எப்படி, அவர்களுடைய பலமும் வீரமும் திறனும் அறிவும் எப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெகு விளக்கமாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்படிப்பட்ட அந்த சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர் தனக்கு மனையாளாக வர வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்ட விசையை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளவரசியினுடைய அழகு எப்படி இருந்தது, அவள் வாழ்ந்த அந்த நாட்டினுடைய வளம் எப்படி, அவர்களுடைய உடன் இருந்தவங்க அவங்க அம்மா எப்படி, யார் எப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அப்படி அந்த சச்சந்தனாகிய அந்த ராஜா அந்த விசையை அப்படின்னு சொல்லக்கூடிய இளவரசியை மணக்கிறதுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்று இவர் திறமானவர் தான் தெரிஞ்சு அந்த விசையினுடைய தாயும் தகப்பனும் விசையை இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்போ சச்சந்தன் ராஜாவும் விசையான இளவரசியும் அரசரும் அரசியாக தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இதெல்லாம் நேத்தைய பதிவு வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. நேற்று வரைக்கும் பார்த்த எல்லா செய்திகளுமே பார்த்துருந்தோம்னா, ஒரே குண்டுமணி அளவுக்கு கூட அதில் ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வரல. அப்போது ஒரு கதை வந்து சுவாரஸ்யம் போகிறது, அந்த கதை பிடிக்கணும், ஹீரோ என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன டைட்டில் கார்டு போடுறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று வரணும் ஆரம்பிக்குது. ஸோ இன்னையிலேருந்து அப்படி அந்த அது வந்து ஆரம்பிக்கும், சரிங்களா? சரி, திருமணம் செய்து வைத்த இளம் தம்பதியர்கள் எப்படி இருப்பாங்க? ஆப்வியஸ்லி அதே தான் இங்கேயும் நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ சச்சந்தன் மிகுந்த பலம் வாய்ந்த ராஜா, விசையை இன்னொரு ஈக்குவலே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு பொண்ணு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்கங்கிறது தெரியும். அந்த அதுக்குண்டான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் அதை எழுதியிருக்காங்க. ஸோ அது வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அப்படி வந்து அவர்களுடைய காலம் அப்படிங்கிறது கழியுது. ஒரு நாள் சச்சந்த மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அமைச்சரவை குழுவிலிருந்து தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அமைச்சரான கட்டியங்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சரை அழைக்கிறார். அழைச்சது மட்டும் இல்லாமல் முரசு கொட்டி பறையடித்து அவருக்கு விழா எடுத்து பரிசில் நிறைய கொடுத்து அவரை வந்து மகிழ்விச்சு தன்கிட்ட தனியாக கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஓய்வில்லாத குதிரை படை வரிசைகள் உடைய அறிஞ்சயன் குலத்தில் பிறந்த என்னுடைய மனையாளான விசையை அவளை விட்டு என்னால் பிரிஞ்சு வர முடியல. ஸோ அவள் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. அந்த ஒரு காரணத்தினால என்னால் இந்த அரசாட்சி அப்படிங்கிறத நடத்த முடியல. புரியுதா? அரசன் கடமை தவறார், இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போது என்னால் அந்த மனையாளை விட்டு வெளியே வர முடியல, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு பதிலாக இந்த நாட்டினுடைய அரச பதவியை நீ எடுத்துக்கிட்டு இந்த ஒரு நல்லாட்சி பண்ணி இந்த நாட்டை வந்து இன்னும் சீரும் சிறப்புமாக வளமாக நீ வச்சு காப்பாற்று அப்படின்னு ஒன்று கட்டியங்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, அரசருடைய காலிலே விழுந்துடுறாரு. இல்லை மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அரசர் அமரக்கூடிய அந்த பட்டத்து யானை மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அரசர் அமரருக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டு மெத்தையை எடுத்து நாய் மேலே போட்டதற்கு ஒப்பு, உங்களுடைய பதவியை எனக்கு கொடுக்கறது, நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது, மன்னிக்கணும் ராஜா, என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. நல்ல அது மாதிரி தானே தெரியுது. பட் ஸ்டில் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லிய பேச்சை மீறி பேசாத, இவ்வளோ தான் ராஜா சொல்கிறார். அதுக்கு மேலே கட்டியங்காரன் ஒன்றும் சொல்லலை, அந்த அமைச்சர் ஒன்றும் சொல்லல. சரி, நீங்கள் சொன்ன பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேச மாட்டேன், பதவி நான் எடுத்துக்கிறேன், நாட்டை நல்லாச்சு பண்ணுறேன்னு அவர் போயிடுறார். ஆனால் உடன் இருந்த அமைச்சர்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது, பொறாமையின் கால் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நிமித்தகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அரசே, நீங்கள் செய்கிற காரியம் சரியில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசரானவர் நீர் பெண் என்பத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த காமத்தின் மீது வயப்பட்டு உங்களுடைய கடமை தவறுனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளமும் இந்த செல்வ செழிப்பான ஆட்சி பலமும் அனைத்துமே உங்களை விட்டு நொடிப்பொழுதில் காணாமல் போயிடும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தவறு, இந்த காம இன்பத்து மேலே கொஞ்சம் ஈடுபாட்டை குறைச்சிட்டு உங்களுடைய கடமையான அரச பதவியில் வந்து எடுத்துக்கிட்டு அதில் உண்டான கவனத்தை செலுத்தி அதை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லணுன்னு அரசர் என்ன சொல்கிறார், கட்டியங்காரனை பற்றி யாரையும் கிட்ட எதுவும் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. அவன் என்னுடைய என்னுடைய விருப்பத்திற்கு பாத்திரமானவன், அவன் என்னுடைய நம்பிக்கைக்கு உண்டான ஒரு ஒப்பான ஒரு ஆள்,
நான் வந்து எனக்கு என்னென்னலாம் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்த காலத்திலலாம் கட்டியங்காரன் என் கூட இருந்திருக்கான், எனக்கு நல்ல ஆலோசனைகளும் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கான். போர் முறைகள் பார்க்கும் பொழுது எனக்கு முன்னாக போய் போர் செஞ்சு பல எதிரிகளை வந்து வீழ்த்தி எனக்கும் இந்த நாட்டுக்கும் பேரும் புகழையும் ஈட்டி தந்திருக்கான். அப்படிப்பட்ட இந்த கட்டியங்காரனுக்கு உரித்தான மரியாதையை நான் செஞ்சிட்டேன். இப்போ அவனுக்கு அந்த மரியாதையை வச்சுட்டு கட்டியங்காரன் எனக்கு திருப்பி அதை எப்படி செய்யணும்னு நம்ம விருப்பப்படுறானோ அதை அவன் செஞ்சுட்டு போட்டோம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இதை பற்றி யாரும் என்கிட்ட பேசிட்டு வரக்கூடாது, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்றார். பளிச்சின் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. நல்லா புரிஞ்சுங்க, நேர்மையான ஒரு வேலைக்காரர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது அது காலங்காலத்துக்கும் அது ரொம்ப கஷ்டம். இந்த அரசருக்கு அப்படிப்பட்ட ஆட்களும் உண்டு. அந்த நிமித்தகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை கடுஞ்சொல் சொல்கிறதுனால எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஒரு அமைச்சனாக என்னுடைய கடமை என்னென்னா, அரசர் தவறான வழியில் போகும்பொழுது அவருக்கு ஒரு நல்வழி காட்டி கொடுப்பது அப்படின்றது தான் அமைச்சருடைய கடமை. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறார். ராஜாவை எதிர்த்து பேசுகிறாங்க, பாருங்களேன் நீங்கள் தவறான வழியில் போகிறீங்க, உங்களுக்கு நான் நல்ல வழி சொல்லித்தரேன், அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இந்த சரித்திரத்திலையும் புராணத்திலையும் எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மிகுந்த பலம் வாய்ந்த அரசர்களும் வலிமை படைத்த அரசர்களும் காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே காரணத்தினால தங்ககிட்ட இருந்த அத்தனை செல்வ வளத்தையும் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களையும் படைபலங்களையும் இழந்து ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போனது எல்லாத்தையுமே நம்ம காலங்காலமாக நம்மளுடைய புராணங்கள்லையும் சரித்திரங்கள்லையும் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துமா உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து வருது? இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, தேவர்களுக்கே அந்த நிலைமை தான். தவத்தில் மிகுந்த உயர்ந்த ஒரு நிலையும் காலங்காலமாக தவம் செய்து அனைத்திற்கும் மூத்தவராக சொல்லக்கூடிய அந்த பிரம்மதேவர் திலோத்தமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவகன்னியின் மேலே ஆசைப்பட்டு அவள் ஓடிய திசையெல்லாம் திரும்பி தன்னுடைய தலையை திருப்ப முடியல, அவளை பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக நான் முகம் கொண்டும் அந்த காம இன்பம் பெற அவருக்கு வந்து தீராமல் அந்த திலோத்தமையை அடைய முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருத்தத்தின் மிகுதியினால் தான் யார் என்பதை மறந்து தன் நிலை இழந்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் தவம் செய்து தன்னுடைய பழைய நிலைமைக்கு போனார். இது பார்த்துமா நீங்கள் வந்து இன்னும் இப்படி இருக்கீங்க? கைவிரல் போல மலரும் காந்தல் மென் மலர் பூத்திருக்கும் வேலியை அரணாக உடைய மலை நாட்டு அரசன் பெற்ற நீல மலர் மாலை அணிந்த இறைவியாகிய உமையவலை தன்னுடைய உடலில் ஒரு பாகத்தை இடபாகத்தை தந்தாரில்ல யாரு? கொன்றை மலர் மாலையும் குளிர்ந்த வெண்பிறை நிலவையும் அணிந்திருந்த இறைவனுக்கு நிகழ்ந்த இழுக்கும் பழியும் உங்களுக்கு வந்து நினைவுக்கு வரலையா? தன்னுடைய பாகத்தில் பெண்ணுக்கு சமமான ஒரு பாகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னதற்காக இறைவனுக்கு ஏற்பட்ட இழுக்கும் பழியும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரலையா? கார்மேகம் போல் இருக்கக்கூடிய வண்ணத்தை உடைய இந்த கண்ணபிரான் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பெண்களுடைய உடையெல்லாம் திருடிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துக்கிறார். குறுந்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்து மேலே உட்காந்துக்கிறாரு. அப்படி உட்கார்ந்துருக்கும்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தட்டுது, தன்னுடைய அண்ணனான பலராமனுக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் மிகுந்த ஒரு இழுக்காகி போயிருமே, பெரிய பிரச்சனையாயிருமேனு சொல்லி அவரே ஒரு நாடகமாடி அந்த குறுந்த மரத்தை வந்து இப்படி முறிஞ்சி விழுகிற மாதிரி பண்ணி அந்த உடையெல்லாம் அந்த பெண்கள்கிட்ட போய் விழுகிற மாதிரி பண்ணி அந்த பெண்கள் தங்களுடைய உடை எடுத்து அவங்க போட்டுக்கிற மாதிரியும் பண்ணினார். இதெல்லாம் தெரிஞ்சுமா உங்களுக்கு வந்து அது ஞாபகம் இல்லாமல் போச்சு? ஒரு ஆண் கழுதை காமத்தினுடைய கழிப்பு மீறி அது அப்படி நிற்கும் பொழுது புத்தரானவர் பெண் கழுதை வடிவாக சென்று அந்த ஆண் கழுதை கூட சேர்ந்திருந்து அந்த இன்ப சுகம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு கேட்ட கேள்வி, இப்படி ஒரு அற்பமான ஒரு காரியத்திற்காகவா நீ இவ்வளவு துன்பப்பட்டு இருந்திருந்த? அப்போது இது மனிதர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, தேவர்களுக்கே இந்த ஒரு பிரச்சனை தான். இந்த காமத்தில் வந்து போய் விழுவது அப்படிங்கிறது என்னென்னா, சுடுகாட்டில் இறந்த பிணத்துக்கு மேலே போய் மாலையை போடுவதற்கு ஒப்பு. இது வந்து தவறான ஒரு காரியம், தயவு செஞ்சு அதிலிருந்து செய்யாதீங்க. இதுபோல் காமத்தில் வந்து காலம் கழிப்பதுனால உங்களுடைய உங்களுக்கு மட்டும் பழி அப்படிங்கிறது கிடையாது, உங்களுடைய பரம்பரை பரம்பரைக்கும் இந்த பழி அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். இந்த பழியை நம்மளால் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. பஞ்சபாண்டவர்கள் எப்படி ஐவர் ஒரு மங்கையை மணந்தாங்க, இதனால் காலங்காலமாக எல்லாருமே அவங்கள கேவலமாக பேசினாங்க, இதை யாருனாலையுமே மறக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய தலைமுறை முழுக்க இந்த ஒரு பாவ பலன் அப்படிங்கிறது உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கணுமா? வேண்டாம், இந்த காம இச்சைக்கு கொஞ்சமாவது இடம் கொடுக்காமல் இந்த அரச பதவி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து திருப்பியும் உங்களுடைய ஆட்சி பலனை நீங்கள் எடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனப்பான்மை அப்படிங்கிறது அவருக்கு வந்து சுத்தமாகவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை முடியாது, நான் வந்து இப்படி தான் இருப்பேன், அது என்னுடைய விருப்பம் அப்படிம்போது மறுபடியும் அவங்க இவங்களும் யாரும் விடுறதா கிடையாது, யாரும் இழிந்துரைக்க முடியாத
பேரும் புகழுக்கும் நல்ல வல்லமை வாய்ந்த தேவேந்திரன் அவருக்கு வந்து 1000 கண். ஆக்சுவலாக அந்த 1000 கண் அவருக்கு வந்ததுக்கே ஒரு பஞ்சாயத்தினால ஒரு பெண் ஆசை மேலே தான். பட் எனிவே, யாருனாலையும் இழுந்துரைக்க முடியாத பேரறிவுடைய 1000 கண் படைத்த இந்திரனும் கூட தங்களுடைய அமைச்சர்கள் சொல்கிறத கேட்டு நல்ல அறிவோடு நடந்துக்குவார். நீங்களும் அந்த இந்திரனுக்கு ஒப்பானவர்கள் தான். ஆனால் என்ன, நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த விசையை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனையாள் மேலே இருக்கக்கூடிய அந்த காம இன்பத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தவறான ஒரு காரியம் ஓர் அறிவு படைத்த ஜீவியாக உங்களை மாற்றிடுச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உருத்திரதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமைச்சர் சொல்கிறேன். இதுக்கு மேலே எப்படி ஒரு அரசரை கேவலப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ராஜா உணர மாட்டேங்கிறார். ஓர் அறிவு படைத்த அந்த ஒரு இந்திரனுக்கு ஒப்பான நீங்கள் இப்படி ஓர் அறிவு படைத்த ஜீவன் மாதிரி ஆயிட்டீங்களே, இந்த காம இச்சையினால் ஏன் இப்படி இருக்கீங்க, திருந்தி வாங்கணுன்னு அப்படின்னு சொல்கிறார் ராஜா. இருந்துட்டு சி, நான் செஞ்ச தவத்தினுடைய பயன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகம் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் முழுசாக அனுபவிச்சுட்டு போகிறேனே, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, என்ன நடக்குதோ அதனால் நடந்துட்டு போட்டோம். இன்றைக்கி வந்து நான் சுகமாக இருக்கேன்ப்பா, எனக்கு அதுதான்ப்பா முக்கியம், அது வந்து நான் வந்து முன்மினை பயன் எனக்கு, அதனால் இந்த சுகத்தை நான் அனுபவிக்கிறேன். அது என்னோடய விருப்பப்பட்டது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு இப்படி தேவர்களினுடைய நிலையும் சொன்னதுக்கு அப்புறமும் அரசர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள். முற்பிறப்பின் தீவினை முன் வந்து தோன்ற அப்படின்னு சொல்ல, ஸோ ராஜா முந்தினைய பிறவியில் செஞ்ச புண்ணியத்துக்கு தான் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நாடும் ராஜ்யமும் மனையாளும் கிடச்சிருக்காங்க. ஆனால் அங்கே அவர் தவறும் செஞ்சுருப்பார்ல, அதுதான் இவர் கண்ணு முன்னாடி வந்து தோன்ற, இவருடைய நல்ல அறிவு எல்லாத்தையும் முழுக்க மலங்கடிக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய உடல் அழகில் இன்பத்தில் திளைத்து அவர் நிற்கும் பொழுது கடைசியில் மந்திரிமார்கள் சொல்கிறாங்க, சரி உங்களுடைய முன்வினை பயன்தான், நீங்கள் வந்து எங்களை கடிஞ்சொல் சொல்கிறீங்க தான், எனக்கு எங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது, நீங்கள் வந்து மிகுந்த சுகத்தோடு உங்களுடைய இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது, அழகிய மார்புடைய உங்களுடைய அந்த மனையாள் கூட சந்தோஷமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக தாராளமாக இருங்க. நாங்கள் எங்களுடைய கடமை என்ன, உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் செஞ்சு சொல்கிறதும் அதுக்குண்டான ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான், அதை நாங்கள் செஞ்சோம். கேட்குறதும் கேட்காததும் உங்களுடைய விருப்பம், நீங்கள் தாராளமாக சுகமாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது துன்பம் வரும் கால் எங்களுடைய உயிர் கொடுத்தாவது நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம், எங்களுடைய கடமையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஹாப்பி என்டிங்கா, ராஜபாட்டுக்கு ஜாலியாக அவங்க மனையாள் கூட இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய ஹீரோ என்ட்ரி வர்றார். ஸோ விசையை அப்படிங்கிறவங்க வந்து கருவுடுறாங்க. சீவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்மகபம் வந்து தங்களுடைய வயிற்றில் கருவாக ஏற்று இது பண்ணும் பொழுது இவ்வளவு தீராத ஒரு இன்பமும் சிறு அளவில் வந்து இன்பத்தை கொன்று அழிக்க, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, ஏன்னா அது இம்பேக்ட் எவ்வளோ கொடுக்குது பாருங்கள். இன்பத்தை கொன்று அழிக்க கனவாக வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், விசையைக்கு வந்து 3 கனவு வருங்க. இந்த இன்பத்தெல்லாம் கொன்றழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விசையை அப்படிங்கிறதுக்கு 3 கனவு வரும். அந்த கனவுக்கு பிறகு தான் அரசருக்கு புரியும் ஓகே என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே. நவ் தி ஆக்சுவல் ட்ராஜடி ஸ்டார்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, இத்தனை அழகு கொண்ட ஒரு பெண், அவளுக்கு ஒப்பே இல்லைன்னு சொல்ல இருக்கக்கூடிய அழகு கொண்ட பெண், இந்த ஒரு அரசனுக்கு மீறி இன்னொரு ஈக்குவலே இல்லைன்னு சொல்லக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு அரசர், இந்திரனுக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய ஒரு அரசர், அரசருக்கும் ஆயுசு நீளம் கிடையாது, அந்த பெண்ணினுடைய அழகும் அதற்கு மேலே பயன்படுறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஒரே சின்ன தப்பு, இவங்க ரெண்டு பேரும் அந்த காமத்தில் இருந்து தங்களுடைய கடமை தவறிய ஒரு காரணத்தினால. மனையாளானவள் கணவர்கிட்ட இது செய்கிறது தவறு, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். அரசரானவர் என்னுடைய கடமை அது, இதுவும் எனக்கு ஒரு கடமையாக செஞ்சு, ஸோ இதை பேலன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்திருந்துருக்கணும். இந்த கடமை தவறிய ஒரு காரணத்தினால இனி என்ன நல்லா நடக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு விஷயம், காமமான அந்த ஒரே ஒரு காரணத்தினால இனி என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்னு பாருங்களேன். ஸோ அந்த விசையை கண்ட கனவு என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதற்கு தொடர்ந்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் நாளையிலேருந்து தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வரலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி, பிடிச்சிருந்துருக்கும், இதுக்குண்டான ஆக்சுவல் மெசேஜ் அந்த லெசனை வந்து எடுத்துருந்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நிதிங்கள், நான் அவங்க தலைந்து நன்றி.